வெல்கம் டு கம் ஃப்ளேவர்ஸ். லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பென் ஸ்டாண்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபோன் ஸ்டாண்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக், சிசர், கம். பாதி ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை எடுத்து நான் வந்து பிங்க் கலர் போஸ்டர் கலர் எடுத்து நான் வந்து பாதி ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை வந்து பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது இப்போ காஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம ஃபோன் ஸ்டாண்ட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். நாலு பக்கமும் நம்ம வந்து சாட்டன் ரிப்பன் ஸ்டிக் பண்ணி பேஸ் ரெடி பண்ணிட்டோம். இனி இப்போ ஃபோன் ஸ்டாண்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபோன் ஸ்டாண்ட் செய்ய நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் டபுள் கலர் மிக்ஸ் பண்ணி பண்ண போறோம். ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை நேரா வச்சுட்டு அதுல இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஒரு கலர் நார்மல் ஐஸ்கிரீம் ஸ்டிக் ஒயிட் கலர், இன்னொன்று பிங்க் கலர். இப்படி மாற்றி மாற்றி நம்ம வந்து பிளேஸ் பண்ணி இதே மாதிரி நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிகிட்டே வரணும் மாற்றி மாற்றி. அதே மாதிரி ஒட்டிகிட்டே இருக்கும்போது இந்த பக்கமும் நீங்கள் வந்து ஒரு ஸ்டிக்கை வச்சு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஒட்டும் போது அந்த பக்கம் ஒரு ஸ்டிக் இருக்கிறதுனால பேஸ்க்கு உங்களுக்கு கரெக்டாக வரும். இந்த பக்கம் வரும்போது க்ராஸாக வந்துடக்கூடாது. ஸோ அதுக்காக நீங்கள் வந்து இந்த பக்கம் ஒரு ஸ்டிக் வச்சு அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க. ரெண்டு கார்னர்லையும் கரெக்டாக ஸ்கொயர் ஷேப்பில் இருக்காது அப்படின்னு பார்த்துக்கோங்க. இதே மாதிரி ஒட்டி நீங்க வந்து ஓரளவுக்கு ஹைட்டுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டாண்டுக்கு மூணு சைடும் ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் வேற வேற ஒரு கலர் விட்டு ரெண்டு கலர் ஒட்டி ரெடி பண்ணிட்டோம். இனி ஃப்ரண்ட்ல பாதி வரைக்கும் ஸ்டிக்ஸ் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு பேக்ல ஃபுல்லாவே இதை மாதிரி ஸ்டிக்ஸை பிளாட்டா வச்சு க்ளோஸ் பண்ண போறோம். அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கலர் மாற்றி ஒரு கலர் ஒட்டிக்கணும். இப்போ ஃப்ரண்ட்ல 4 ஸ்டிக் ஸ்டிக் பண்ணியாச்சு. இதே மாதிரி பேக்ல ஃபுல்லா ஸ்டிக் பண்ணி நம்ம வந்து க்ளோஸ் பண்ணோம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடு ஒட்டிட்டோம். இப்போ பேக் சைடு ஒட்ட போறோம்.
பேக் சைட் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடணும். இதே மாதிரி ஒட்டிட்டு நம்ம வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடணும். ஒட்டி கம்ப்ளீட் பண்ணிட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் எடுத்து நீங்கள் வந்து பேஸில் இதை அட்டாச் பண்ண முடியும். அதுக்கப்புறம் எடுத்துட்டிங்கன்னா அது ஷேப் மாறிடும், அதனால நல்லா காயட்டும். ஒரு 1 hour 2 hour காயட்டும். உங்களுக்கு இதில் என்ன கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலர் வச்சு பெயிண்ட் பண்ணிக்கலாம். வேறு எதாவது கலர்ஃபுல்லாக பண்ணனா ஒவ்வொரு ஸ்டிக்கும் ஒவ்வொரு கலரில் ரெயின்போ கலர் மாதிரி பண்ணலாம். உங்களோட விஷ் தான். இப்போ நம்ம இந்த ஸ்டாண்டை வந்து ரெடி பண்ணிட்டோம். இனிமேல் இதில் எவ்வளவுக்கு நமக்கு தேவையோ அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். டெக்கரேட் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த ஸ்டாண்டை இந்த பேஸில் ஸ்டிக் பண்ணிக்க போகிறோம். அவ்வளவுதான், நம்மளோட ஃபோன் ஸ்டாண்ட் ரெடி ஆகிடும். டெக்கரேட் பண்ணிட்டு காட்டுவோம். இப்போ நம்ம ஃபோன் ஸ்டாண்ட் ரெடி பண்ணியாச்சு. ஃபைனலி நம்ம வந்து ஃபோன் ஸ்டாண்ட் ரெடி பண்ணிட்டோம். பாருங்க எப்படி வீட்லேயே ஈஸியாக நம்ம வந்து வெறும் ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை வச்சு ஒரு ஃபோன் ஸ்டாண்ட் பண்ண முடியுன்றத. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ஃபோன் ஸ்டாண்ட் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.